வெல்கம் டு வைராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும், டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? ஓ, இன்ட்ரோவா? கல்யாணத்துல டான்ஸ் ஆடுவாங்கல்ல. ஐயோ, எடுத்து குடுக்கணும், மாப்பிளைக்கே போட்டிருப்பாரு. தப்பான ஜோடியா இருக்கும். கல்லு வைக்கிறீங்க, தூக்கவே முடியாதுல்ல. அப்பா வெயிட்டு கண கணக்குது. நல்லா கால கிலோ உண்டா என்ன வருது? ஐயோ பாவம், பாவம் பா. பெரிய பல்கா குடுத்துருக்காங்கன்னு நினைச்சிருப்பான். ஆயிடுவாங்க கண்டிப்பா. நம்ம சந்தோஷம் எல்லாம் பண்டாரி சேட்டுக்கு எப்படி வச்சம் பத்தி ஆப்பு என்ன பண்ற? ஓ, தெரியலையா? அப்படியே கட்ட வேண்டியதுதானே, நீனு கட்ட வேண்டியதுதானே. என்ன பண்றாரு? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த கட்டில் மேல பூவ போட்டு படுப்பேன். உங்க மேல பூவ போட்டு தெரியல. ஓ, எட்டி பாக்குறாங்க. ஓ, பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. தூரத்து ஜாலியா தான் இருக்கு. நீ வெக்கிட்டு பாத்தியா? பார் பார் பார். காட்டுவான் மோய் மோயவா? மாப்பிளைக்கு மோய் மோய மாப்பிளைக்கு போட்டு கலருக்கு வந்துருவாங்க போல இருக்கேன். ஆமாப்பா, நீட்டமா இருக்கு, குட்டியோன் இருக்கு. என்ன தப்பான உள்ள ஒண்ணுமே முருங்கக்காதானா? மியூசிக் இது என்ன பண்றாரு?
இன்னைக்கே அவனுக்கு சங்குதான்டா. பாய் பாய். இது ஹோட்டல் ரூம் பா. இல்ல இல்லையா. ஓ கலட்டறாங்களா. ஃபர்ஸ்ட் நைட் கா வெஞ்சிடு. இது பாய் சொன்னவங்க தான அவங்க. விடுந்திருந்தா அட நீங்க வேற. அட அப்பா வந்து அந்த அங்கிள் உங்ககிட்ட என்னென்ன கேட்டாரு? கல்யாணத்துக்கு வரவங்களாம் கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ஆச்சான்னு கேட்கறானுங்க. ஆனா என்கிட்ட பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்க எவனும் கேட்க மாட்டான். தைரியமான பேச்சு, தைரியமான பேச்சு. 98 செக்லாம் பாத்துக்கோப்பா, உங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். லவ் மேரேஜ் நடக்கும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற பொதுவான கேள்வி, எப்ப கல்யாணம்? எப்ப கல்யாணம்? எப்ப கல்யாணம்? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா கிஃப்ட் அங்கிருந்தே திருடி குடுக்கறான் பாரு. அவன் எனக்கு தெரிஞ்சு பின்னாடி எல்லாம் மறைச்சிருப்பாங்க, கேமரா எல்லாம் தெரியாது. வேற எவனா எடுத்து வேணிங்கனே போட்டு விட்டுருக்கான். அவங்களுக்கும் தெரியாது, குழப்பும் குழப்பி விட்டுருவாங்க. தாத்தா எடுத்துட்டு போய் நேரம் அவருக்கு கட்டி விட்டுருவாரு. வேற கல்யாணம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் மேரேஜ் கேப்பாங்க, எப்ப கல்யாணம், எப்ப ஏதோ பொண்ணு குடுக்கற மாதிரி. கல்யாணம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் விசேஷம் ஏதா இருக்கா? அதுக்கப்புறம் விசேஷம் வந்துச்சுன்னா எப்பவும் காதல குத்துறீங்க, அது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. போயிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் போவோம். அது வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகியா அப்படின்னு நிறுத்தவே முடியாது. அது போயிட்டேதான். நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்.